ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். சிலருக்கு சிலதை கொடுப்பான், சிலருக்கு சிலதை கொடுக்க மாட்டான். இவங்கள மாதிரியே பேசுறது கடவுள். அழைக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக நீதியாக அவங்க நடந்துக்கிறாங்க, ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. பாருங்களேன், சில குறைகள், சில காரியங்கள், சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் உடனே நடக்காமல் இருக்குது, சில நன்மைகள் தாமதமாக வாழ்க்கையில் நடக்குது. இது குறித்து நிறைய பேருக்கு கேள்விகள் எழும்புகிறது. ஏன் நமக்கு இந்த நன்மைகள் இன்னும் நடக்கலை, நமக்கு ஏன் இது வந்து இன்னும் இந்த குறை வந்து என்ன பண்ணலை, தீராமலேயே இருக்குத, அப்படி ஒரு கேள்வி இருக்குது. பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிடும், அழகாக கிடச்சிடும். முதல்ல இப்படி இருந்தால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு பாவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஆமென், ஆமென். ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உங்களுக்கு, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட உங்களுக்கு ஒரு தடையும் கிடையாது. ஆமென், எல்லாம் சொல்லுங்கள், தடை எதுவும் இல்லை. மை சின்ஸ் ஆர் ஃபர்கீவன், பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், அது ஒரு தடையே கிடையாது. சரி, அப்போது ஏன் இவங்களுக்கு சிலது தாமதிக்குது, சில காரியங்கள் ஏன் அவங்களுக்கு வந்து உடனடியாக நடக்கலை, இந்த உடனடியாக சில நன்மைகள் ஏன் உண்டாகலை, ரொம்ப லேட்டாக சில நன்மைகள் ஏன் உண்டாகுது. பாருங்கள், சிலர் இதை வச்சு ஒரு தியாலஜி ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு இறையிலேயே அவங்க உருவாக்குவாங்க. எந்த மாதிரி இறையில் உருவாக்குவாங்கன்னா, நாங்கள் சொல்லலை கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரமாட்டார், ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான், சிலருக்கு சிலதை கொடுப்பான், சிலருக்கு சிலதை கொடுக்க மாட்டான். இவங்களை மாதிரியே பேசுறது கடவுளை. வேதவசனம் அப்படி சொல்லலை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், எல்லாம் சொல்லுங்க, கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னைக்குமே சத்தியத்தை மாற்றக்கூடாது, நம்ம அனுபவங்களை வைத்து சத்தியங்களை மாற்றக்கூடாது. சத்தியங்கள் நம்ம அனுபவமாகிற வரை தேவ வார்த்தையோடும் தேவ ஆவியானவரோடும் இசைந்து நாம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது, புரியுதுங்களா? நிறைய பேர் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வசனத்தை மாற்றிடுவாங்க. காலுக்கு ஒரு செருப்பு வாங்குகிறோம், போட்டு பார்க்குறீங்க, கரெக்டாக இல்லைன்னா செருப்பு தான் மாற்றணும், காலை அறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லைங்க, கொஞ்சம் வந்து இது வந்து வெளியில் வருது கால் செருப்புக்கு விட, அதனால் கொஞ்சம் கரண்ட காலை அறுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். சார், செருப்பை மாற்றுங்க, காலை அறுக்காதீங்க. ஸோ வார்த்தையை வந்து மாற்றக்கூடாது, நம்முடைய அனுபவங்கள் தான் மாற வேண்டும். ஏசு சுகமாக்குறாரா, சுகமாக்குகிறார். ஏசு விடுவிக்கிறாரா, விடுவிக்கிறார். ஏசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறாரா, செய்கிறார். சத்தியங்கள் மாறாததாக இருக்கிறது. அப்போ நிறைய நேரம் நம்முடைய அனுபவங்களில் அதில் மாற்றம் இருந்தால் கூட, உங்களுடைய வார்த்தை மாறாத சுவாமி, நான் வார்த்தையை நம்புகிறேன்னு நம்ம போகும்போது தான் நம்ம அடுத்தடுத்து வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆமென்.